இவ்வினா வந்து 1991 வினாப்பட்ட 55 வினா. ஏபிசி ஆகிய மூன்று பாத்திரங்கள் படத்தில் காட்டப்பட்டவாறு ஒரே மட்டத்திற்கு நீரால் நிரப்பப்படுகின்றன. பிரதானமானது ஒரே மட்டத்திற்கு, அதாவது ஒரே உயரத்திற்கு நிரப்பப்படுகின்றன. எல்லா பாத்திரங்களும் சர்வசமான அடிப்பரப்பளவையும் திணிவையும் கொண்டுள்ளது. பாத்திரங்கள் ஏபிசி ஆகியவற்றில் அடிப்புறங்கள் மீது நீரின் காரணமாக தாக்கும் விளைவு விசைகள் நிறையிலே எஃப்ஏ, எஃபி, எஃப்சி ஆயும் தராசுவின் மீது வைக்கப்படும் பொழுது நீருடனான ஒவ்வொரு பாத்திரங்களும் நிறை முறையே டபிள்யூஏ, டபிள்யூபி, டபிள்யூசி என்பவற்றாலும் தரப்படுவதா இருப்பின் அவ்வாறு தரப்படுமாயி அவற்றுக்கு இணையான தொடர்பும் ஏற்பட்டுள்ளது. ஆகவே ஆரம்பத்தில் இப்பாத்திரங்கள் நாம் ஒப்பிட்டு பார்ப்போமாய் இவ்வாறு பாத்திரம் பாத்திரம் பி. பாத்திரம் பியில் அடிப்பரப்பு மீதான, அதாவது ஆரம்பத்தில் ஒரு குறிப்பிட்ட பாத்திரம் கருதப்படும் பொழுது எவ்வகையான வடிவத்தில் காணப்பட்டாலும் அடிப்பரப்பின் மீதான அமுக்கமானது, அடிப்பரப்பின் மீதான அமுக்கமானது நீர் காணப்படும் உயரத்திலேயே தங்கும். அடிப்பரப்பின் மீதான அமுக்கமானது திரவம் காணப்படும் உயரத்திலேயே தங்கும். ஆகவே எச் உயரத்தில் காணப்படுமாயின் T7 எஸ்ட்ரோஜின் என அடிப்பரப்பின் மீதான அமுக்கம் பெறப்படலாம். ஆகவே விசையானது குறிப்பிட்ட பரப்பளவு தர அமுக்கம் ஏஎஸ்ட்ரோஜி என பெறப்படுகிறது. பிரதானமானது அடிப்பரப்பின் மீதான விசையானது பாத்திரத்தில் வடிவத்தில் தங்காது, அதாவது அடிப்பரப்பில் குறுக்கட்டு பரப்பளவு ஒரே அடிப்பரப்பின் குறுக்கட்டு பரப்பளவு ஒரே குறுக்கட்டு பரப்பளவு உள்ளதாக இருப்பின் அடிப்பரப்பின் மீதான அமுக்கமானது பாத்திரத்தின் வடிவத்தில் தங்காது. எவ்வகையான வடிவத்தில் உள்ள பாத்திரமாயும் பாத்திரத்தில் நீர்மட்டம் காணப்படும் உயரத்திலேயே தங்கும். ஆகவே இவ்வாறு ஏபிசி என்ற மூன்று பாத்திரங்களிலும் பியில் எஃபி, அதாவது அடிப்பரப்பின் மீதான அமுக்கம் எஃபியானது ஏஎஸ்ட்ரோஜி என பெறப்படும். ஏஎஸ்ட்ரோஜி எஃபே, எஃபி, எஃப்சி மூன்று பாத்திரங்களும் அடிப்பரப்பளவு ஏ ஆக கருதப்படும் பொழுது மூன்று பாத்திரங்களும் அடிப்பரப்பளவு ஏ, ஒரே அடிப்பரப்பளவு. ஆகவே மூன்று பாத்திரங்களும் அடிப்பரப்பளவு ஏ. ஆகவே எஃபே சமன் எஃபி சமன் எஃபி, அதாவது மூன்று பாத்திரங்கள் ஒரே மட்டம் ஒரே உயரத்திற்கு நீர் நிரப்பப்பட்டுள்ளன என்ற காரணத்தினால் மூன்று பாத்திரங்களிலும் அடிப்பரப்பின் மீதான விசை சமனாக காணப்படும். குறுக்குவெட்டு பரப்பளவுகள் அடிப்பரப்பில் குறுக்குவெட்டு பரப்பும் சமன் என்பதனால் அதற்கான சமன்பாடு எச் உயரத்திற்கு நிரப்பப்பட்டிருப்பின் ஏஎஸ் லோஜி அடிக்குறுக்கெட்டு பரப்பளவு ஏ, எச் உயரத்துக்கு நிரப்பப்பட்டிருப்பின் ஏஎஸ் லோஜி. அத்துடன் இங்கு ஏஎஸ்ட்ரோஜி என்பது விசை. ஆகவே இதன் நிறைய கணக்கிடும் பொழுது அடிப்பரப்பளவு ஏ, எச் உயரம் நிரப்பப்பட்டிருப்பின் நீரின் கனவளவு ஏஹெச், நீரின் கனவளவு ஏஹெச் திரிவென்பது அடர்த்தி தர கனவளவு, ஏஎஸ்ட்ரோ என பெறப்படும் நீரின் திணிவு, நீரின் நிறை அவசியம். ஆகவே ஏஎஸ்ட்ரோஜி என பெறப்படும். ஆகவே நிறையும் ஏஎஸ்ட்ரோஜி என பெறப்படும். ஆகவே அடிப்பரப்பின் மீதான திசையும் நிறையும் சமனாக காணப்படும். அடிப்பரப்பின் மீதான திசையும் நிறையும் பாத்திரம் பியில் சமனாக காணப்படும். இன்னும் பாத்திரம் சியில் எஃப்சி அடிப்பரப்பின் மீதான திசை ஏஎஸ்ட்ரோஜியாக காணப்படும். எனினும் அடிப்பரப்பின் மீதான நிறையான, அதாவது அடித்தரப்பின் பாத்திரத்தில் காணப்படும் நீரின் பாத்திரத்தில் காணப்படும் நீரின் நிறையானது டபிள்யூசியானது ஏஎஸ்ட்ரோஜி விட குறைவாக காணப்படும். ஏனெனில் அப்பாத்திரத்தினை குறுக்கோடு பரப்பளவு கூறாகவும் நீர் காணப்படவில்லை, பாத்திரத்தில் இவ்வாறான அமைப்பு காணப்படவில்லை. ஆகவே அவ்வாறு காணப்படும் பொழுது இது குறைவானது. ஆகவே குறைவான நீரையை கொள்ளும். ஆகவே டபிள்யூசியானது எஃப்சியிலும் குறைவாக காணப்படும், நிறை குறைவாக காணப்படும்.
பார்க்கிறேன். ஏன் நோக்கும் பொழுது குறித்து காணப்படுவோம், இவ்வாறு காணப்படும் பொழுது குறித்து குறிப்பிட்டு தரப்படுவது சீரானதா பாத்திரம் மூன்று காணப்படும் பொழுது அது சமனா இரண்டு நிலையும் அடிப்பரப்பு மீதான திசையில் சமனாக காணப்பட்டது. ஆனால் இங்கு ஒரு பெரிய பரப்பளவு குறிப்பிட்ட பாத்திரம் ஏ குறிப்பிட்ட பாத்திரம் ஏயில் ஒரு பெரிய பரப்பளவிற்கு பெரிய கனவளவிற்கு நீரான இடம் பெற்றுள்ளது. ஆக நீரின் நிறையானது அதிகமாக காணப்படும், நீரின் நிறையானது அடிப்பரப்பு மீதான திசையிலும் அதிகமாக காணப்படும் என்று கூடிய கனவளவிற்கு நீரானது இடம்பெற்றுள்ளது. கூடிய கனவளவிற்கு நீரானது இடம்பெற்றுள்ளது. ஆகவே நிறையானது அடிப்பரப்பு மீதான திசையிலும் அதிகமாக காணப்படும். அம்மேலத்தின் நிறையானது இவ்வாறு சுவரினால் மிகவும் கூடியதாக காணப்படும், கனவளவு மிக அதிகம், டபிள்யூபி மத்தியில் காணப்படும், டபிள்யூசி ஆனது மிகவும் குறைவானதாக காணப்படும். இவ்வாறான அமைப்பில் காணப்படும் இது. ஆகவே இவ்வாறான முடிவுகளின்படி அவ்வாறு எஃப்ஏ சமன் எஃபி மூன்று விசையான சமன் என தரப்பட்ட விடை ஒன்று மற்றும் ஐந்தாவது விடை மாத்திரமே. அதில் நிறை சமநிலை நிறை ஏ மிக அதிகமாக காணப்படும், சி மிக குறைவாக காணப்படும், பி மத்தியில் காணப்படும். ஆக சரியாக தரப்பட்டுள்ள பொருத்தமான விடை இலக்கம் ஐந்து.